ஐயா ராசா செல்லங்களா, எந்த ஒரு ரத்த சம்பந்தமும் இல்லாம, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம என்னை இங்க கொண்டாந்து நிறுத்தியிருக்கிறேன். என்னுடைய ரசிகர்கள் நெஞ்சில் குடியிருக்கும் அன்பா இருக்கிறேன் நினைக்கிறேன். அதனாலதான் எனக்கு கிடைச்ச முழுமையான நண்பர் வேற லெவல். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ஆல் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போனால், ஒரு சூப்பரான ப்ரைவேட் பஸ் மோடோட ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இந்த மோடில் என்னென்ன ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இன்றைக்கோட வீடியோக்குள்ளே. இந்த மோடு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ரிலீஸ் ஆகலை. இந்த மோடுக்கு வந்து ரிலீஸ் டேட் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அதுவுமே இன்னும் ஃபிக்ஸ் வந்து, அதாவது ரிலீஸ் டேட் வந்து இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை. மோடு யார் வாங்கியிருக்கா, மோடு யார் மேக் பண்ணது, எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள் யார் வாங்கியிருக்கா, யார் ரிலீஸ் பண்ண போகிறா அப்படின்னு. ரிலீஸ் பண்ணுறது பேர் அதாவது ரிலீஸ் பண்ணுற சேனல் பார்த்திங்கன்னா மிஸ்டர் பசிட் கேமிங் அப்படிங்கிற சேனலில் தான் இந்த மோடு வந்து ரிலீஸ் ஆகும். பட் பார்த்திங்கன்னா எத்தனை சப்ஸ்கிரைபர், என்ன டேட் அப்படிங்கிறது எதுவுமே இன்னும் தெரியல. ஸோ இப்போ வாங்க இந்த மோடில் போய் நம்ம என்னென்ன இருக்குதுன்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த மோடுக்கு வந்து மூணு அனிமேஷன் ஃபியூச்சர் இருக்குது. அது நம்ம இப்படி ஓரமாக நிறுத்திட்டோம். அந்த மூணு அனிமேஷன் என்னென்னு ஃபஸ்ட்டு அனிமேஷன் பார்த்திங்கன்னா, ஒரு நிமிஷம், அதான் ஃபஸ்ட் அனிமேஷன் பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து ரூட் போர்டு வந்து சேஞ்ச் ஆகுது. பார்த்திங்கனாலே தெரியும், பாருங்கள் வசந்தா விலாஸ் அப்படிங்கிறது நாசரேத் அப்படின்னு போட்டு ஏதோ ஒன்று சேஞ்ச் ஆகுது. செகண்ட் அனிமேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா விண்டோ வந்து ஓப்பன் ஆகுது. ஏதோ இதுதான் ரெண்டாவது அனிமேஷன், பாருங்கள் சைடில் விண்டோ வந்து ஓப்பன் ஆகுது. மூணாவது அனிமேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரைவரோட டோர் வந்து ஓப்பன் ஆகுது. மூணு அனிமேஷனுமே பார்த்தாச்சு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பஸ்ஸோட இன்டீரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இன்டீரியர். மேலே வந்து திருக்குறள்லாம் போட்டு, அதாவது ப்ரைவேட் பஸ்ஸில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி சைடில் ஸ்விட்சு, உள்ளே வந்து அந்த டைம் பார்க்குறதுக்கு அது என்ன டிவின்னு நினைக்கிறேன். ஆமாம், டிவி உள்ள முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப கேமரா மூவ் ஆயிடுது. முன்னாடி பார்த்தீங்கன்னா உள்ளெலாம் வேறு லெவலில் இருக்குது கைஸ். பார்த்தீங்கன்னா ஏசப்பா ஃபோட்டோலாம் வச்சுருக்காங்க உள்ளே. இந்த மோடை பொறுத்தளவு பேசஞ்சர்ஸ் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. நான் அவர்கிட்டே கேட்டேன், பட் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர்ஸ் வந்து இந்த மோட்டில் இருக்க மாட்டாங்க ப்ரோ அப்படின்ட்டாரு. மற்றபடி இந்த மோடில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பீடு வந்து நல்லாவே போகும். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 200 ஈஸியாக ரீச் ஆயிரும். பட் எல்லா பஸ் மோட் மாதிரியே தான் பிக்கப் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். உங்களுக்கு போக போக தான் அந்த ஸ்பீடு வந்து அதிகமாகும். பார்த்தீங்கன்னா தெரியும், அதை பார்த்தீங்கன்னா அஞ்சாவது கீட்டில் 100-110 போகுது. அந்த மாதிரி தான் பிக்கப் வந்து ஸ்லோவாக அப்படியே ஏறும். மற்றபடி பார்த்தீங்கன்னா பிரேக்குமே நல்லாயிருக்கு கைஸ். நீங்கள் இந்த பஸ்ஸு திருப்பணும்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிரேக் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் திருப்பணும். பிரேக் போடாமல் தான் நான் திருப்புவேன், தலைக்கீழே தான் குதிப்பேன் அப்படின்னிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இந்த பஸ்ஸுக்கு வந்து பிரேக்குங்கிறது கண்டிப்பாக முக்கியம், அப்போ தான் உங்களால் திருப்ப முடியும். ஓகே கைஸ், இப்போ எல்லாமே பார்த்தாச்சு. இதுதான் பஸ்ஸோட அவுட்டரு, இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. வேறு லெவலில் இருக்குல்ல. மோடு வந்து எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு தெரில. ரிலீஸ் ஆகும்போது நம்ம சேனலில் கண்டிப்பாக ஒரு வீடியோ வரும். ஸோ அப்போ வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வாங்க நைட் டைமில் போயிட்டு அந்த மோடுக்கு எவ்வளோ லைட்டிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நைட் டைமில் தான் கைஸ் இருக்கோம். பார்த்திங்கன்னா உள்ளே வந்து கேபின் இப்படி தான் இருக்கும். எல்லா லைட்டுமே ஆன் பண்ணிங்கன்னா பாருங்கள் முன்னாடி வந்து அந்த டேஷ்போர்டில் வந்து லைட் எரியுது, ஸ்டேரிங் பக்கத்தில் லைட் எரியுது, உள்ளே இன்டீரியர்லேயும் பார்த்திங்கன்னா லைட் வந்து எல்லா சீட்ஸ்லையுமே எரியுது கைஸ். வேறு லெவலில் இருக்குல்ல பாருங்கள். மேலேயும் வந்து லைட்டு பக்காவாக இருக்குது, சைடில் லைட்டு, அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் லைட்டு தான். பாருங்கள் எல்லா சீட்லேயுமே உங்களுக்கு வந்து லைட் எரியும். நீங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கனாலே தெரியும், மேலே சைடில் கீழே சீட்டில் எல்லா இடத்துலையுமே லைட் இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. பின்னாடியும் பாருங்கள், பின்னாடி பக்கமே லைட் உங்களுக்கு வந்து சூப்பராகவே இருக்குது. ஆக மொத்தம் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா லைட்டிங்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸ்டெப்ஸ்லேயாக இருக்கட்டும், டயரு கீழேயாக இருக்கட்டும், உண்மையான ப்ரைவேட் பஸ்ஸில் எந்த அளவுக்கு இருக்குமோ அதோட அதிகமாகவே இருக்குது கைஸ் லைட்டு. ஸோ அந்த மோடு வந்து எப்போ ரிலீஸ் ஆகுங்கிறது இன்னும் தெரியலை, நான் வந்து அதை மறுபடி சொல்லிடுறேன். ஸோ ரிலீஸ் ஆகும்போது நம்ம இதை வந்து மறுபடி ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவ்யூ பார்த்து இதை எப்படி டவுன்லோட் பண்ணி கேம்குள்ளே கொண்டு வரது அப்படிங்கிறத தெளிவாக அப்போ பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்தி